ஐபிஎல் தொடர் முடிந்த பிறகு இந்திய அணி வருகின்ற 7ஆம் தேதியானது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளது. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அதுவும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணி சிறப்பாக விளையாடினால் மட்டுமே ஓரளவுக்காவது தாக்குப்பிடிக்க முடியும். இந்த நிலையில்தான் ரிஷப்பன் இல்லாத சூழலில் கேஎல் ராகுலை விக்கெட் கீப்பராக பயன்படுத்தலாம் என்று இந்திய அணி நிர்வாகம் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்தது. ஆனால் அவரும் காயம் காரணமாக வெளியேறிவிட்டார். இதனால் விக்கெட் கீப்பராக கேஎஸ் பாரத் மற்றும் இசான் கிஷன் ஆகியோர் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விக்கெட் கீப்பராக யாரை சேர்க்கலாம் என்ற குழப்பம் இந்திய அணி நிர்வாகத்திற்கு ஏற்பட்டு உள்ளது. இதில் கேஎஸ் பரத்தா அல்லது இசான் கிஷனா என்பது போட்டி நடைபெறும் என்றே தான் தெரிய வரும். இதனால் தற்போது இந்திய அணி நிர்வாகமானது குழப்பத்தில் தான் உள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த ஃபைனல் போட்டி நடைபெறும் லண்டன் ஓவல் மைதானத்தில் இந்த இரு அணிகளும் வார்ம்அப் போட்டியில் விளையாடி வருகின்றனர். அப்படி தொடங்கப்பட்ட முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு பெரும் அதிர்ச்சி ஒன்றை கொடுத்துள்ளது இந்திய அணி. கடந்த 2 நாட்களாக நடந்து வரும் இந்த ஃபைனல் போட்டியில் முதல் நாளில் இந்திய அணி பேட்டிங் செய்ய அதில் இந்திய பேட்ஸ்மேன்கள் பலரும் சொதப்பியிருந்தனர். ஆனால் தமிழன் அஸ்வின் மட்டுமே தனது அதிரடி ஆட்டத்தால் முதல் இன்னிங்ஸில் 300 ரன்களை கடந்திருந்தது இந்திய அணி. இந்த நிலையில்தான் 2வது நாள் தொடக்கத்திலேயே இந்திய அணி ஆல் அவுட் ஆக அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்போது முதல் ஒரு சில ஓவர்களில் ஃபாஸ்ட் பவுலர்களை மட்டும் பயன்படுத்தியிருந்தார் ரோஹித் சர்மா. ஆனால் ஆஸ்திரேலிய அணி பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை வீழ்த்த சிரமமாகவும் இருந்தது. அதன் பின்னர் ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்த தமிழக வீரர் அஸ்வின் அவர்கள் முதல் ஓவரை வீச அந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட்டுகளை சாய்த்தியிருந்தார் அஸ்வின். அதன் பின்னர் அக்சர் பட்டேல் அஸ்வின் என மாறி மாறி தங்களது ஓவர்களை வீச அக்சர் பட்டேல் தன் பங்கிற்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதன் பின்னர் 7வது ஓவரை வீச வந்த அஸ்வின் அவர்கள் அந்த ஒரு ஓவரில் மட்டும் 1 ரன் அவுட்டுடன் சேர்த்து மொத்தமாக 5 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணியை ஆல் அவுட் ஆக்கியிருந்தார் அஸ்வின். அதில் வெறும் 40 ரன்களுக்கு மட்டுமே ஆஸ்திரேலிய அணியானது ஆல் அவுட் ஆகியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.